காகிதங்கள்லாம் இப்போ தான் வந்திருக்குது. நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் இவங்க எல்லாருமே ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கிறாங்க. நம்மளுடைய மூதாதையர்களும் எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை இப்படி தான் கடத்தியிருக்கிறாங்க. மருத்துவ முறைகள், விஞ்ஞான முறைகள், வாழ்வியல் முறைகள், ஆன்மீக சாஸ்திரங்கள் இவை எல்லாமே இந்த ஓலைச்சுவடியில் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பல்லாயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்தது, அதெல்லாம் அந்த போர் வந்தபோது எரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஓலைச்சுவடிகள் ரகசியங்கள் பாகம் 5 கவனிப்போம். இருகரம் கூப்பி யார் யாரை எப்படி இப்படி வணங்கணும் அல்லது வரவேற்கணும். வழக்கம் போகல நம்ம ஆன்மீக பலன்களை முதல்ல பார்க்கலாம், பின்னால் விஞ்ஞான ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் கவனிக்கலாம். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, லைஃப் கோச் மற்றும் சேல்ஸ் கோச். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் உணர்ந்த பிறகு உங்களுக்கு மனசு இருந்தால் இந்த பட்டனை, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் மூலியமாக நீங்கள் எங்களுக்கு உற்சாகப்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுவோம். உங்களுடைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த பலன்கள் போய் சேரும். சரி, இருகரம் கூப்பி இறைவனை, குருமார்களை, பெரியவர்களை அல்லது நமக்கு சமமாக இருப்பவர்களை வணங்குகிற முறையெல்லாம் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தெய்வங்களை வணங்கும்போது தலையை மேலே தூக்கி இப்படி மலை இப்படி மேலே தூக்கி இப்படி வச்சுட்டு பிறகு இதயத்துக்கு இப்படி கொண்டு வந்து வணங்கணும். இறைவா இப்படி வணங்கணும். குருமார்களை, நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள், டீச்சர்ஸ், அவங்கள வணங்கும்போது நெற்றிக்கு நேராக வைத்து இப்படி வணங்க வேண்டும். குருமார்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஓலைச்சுவடிகளில். பெரியவங்க, அம்மா அப்பா பாட்டி தாத்தா, பெரியவங்க அக்கா அண்ணே, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படி வைக்கணும். நமக்கு சமமாக இருக்காங்கல்ல, நமக்கு சமமாக அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறது இப்படி வைக்கணும். வாங்க இப்படி வைக்கணும். விரல்கள் வந்து அவங்கள பார்த்துருக்கணும். தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களே அவங்களையாவது நம்ம வந்து வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்கிறோமா அப்படின்னா இல்லை. அந்த வணக்கத்தையே கூட வேறு விதமாக கூட சிலர் வந்து சொல்லிடுவாங்க, வாங்க வாங்க இப்படிலாம் கூட சொல்கிறாங்க. இந்த இறை வணக்கம் அல்லது சக மனிதனை இப்படி ரிசீவ் பண்ணுறது ரெண்டுமே, இந்த ரெண்டு கைகளும் இப்படி இணைக்கும் பொழுது அது ஒரு பவர் கிடைக்குது. நம்ம மூளைக்கு ஒரு பவர் கிடைக்குது. பிரார்த்தனையின் போது கடவுள் சிலையிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி, பஞ்சபூத சக்தி வந்து நம்ம விரல்கள் வழியாக நம்ம உடலுக்குள்ளே ஊடுருவி நமக்கு ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் நமக்கு தருது. இதெல்லாம் கடவுளை அல்லது பெரியவர்களை வணங்குதல். நம்ம தலையில் வலது மூளை இடது மூளை அப்படின்னு ரெண்டு இருக்குது. சயின்ஸ் படி பார்த்தோம்னா நாம் ரெண்டு கையும் இப்படி கூப்பி வணக்கம் கூறும்போது நம்ம உடல் முழுக்க ஆற்றலோடு செயல்பட்டு நம்மளுடைய இடது மூளை வலது மூளை ரெண்டுமே அவேர்னஸ் ஸ்டேட்டஸோடு இருக்குது. அவேர்னஸ் ஸ்டேட்டஸோடு இருக்குது. இது சயின்ஸ். தவிர நம்மளுடைய உள்ளங்கைகளில் உள்ள அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அழுத்தப்பட்டு நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்குது. உள்ள அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து இப்படி அழுத்தப்படுது. அழுத்தப்படும் போது நமக்கு உடம்பு புத்துணர்வு நமக்கு கிடைக்குது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த வணக்கம் கூறுதல் அல்லது நம்ம வீட்டுக்கு சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ அத்தையோ யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கள நாம் வணக்கம் சொல்லி வாங்க 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 அப்படின்னு சொல்லி வரவேற்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது வந்து இப்போ அழிந்து போயிடுச்சு. இறைவனை வணங்கிறது கண்டிப்பாக வணங்குறாங்க எல்லாருமே, ஆனால் சக மனிதனை வரவேற்றல் அப்படிங்கிற முறையும் இப்போ இல்லை. நம்மளுடைய பண்பாடு, தமிழர் பண்பாடே இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள வரவேற்கிறது, வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க எங்கள் இடத்துக்கு வந்திருக்கீங்க, நன்றி மகிழ்ச்சி வாங்க, இதுதான் இங்கேருந்து போகிற ஒரு எனர்ஜி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த வணக்கம், வாங்க வாங்க வணக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நான் என் சார்பாக இந்த சபையில் விதைக்கிறேன். தயவு செய்து எல்லாரையுமே வணக்கம் சொல்லி வரவேறுங்கள். நன்றி மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும், தொழில்கள் சிறக்கட்டும், எல்லாரும் ஜம்முன சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை கொண்டாடட்டும். வாழ்க வாழ்க வாழ்க.
உங்கள் நண்பன் சின்னராஜா. மகிழ்ச்சி, வணக்கம்.